What is the screen? Super QLED display. This is Slate. ASUS Slate QLED 2-in-1 laptop. If you tablet or use laptop, use that's what I'm telling you. If you launch this, hype TV launch, QLED TV launch. And I launch this Slate 2-in-1. Media consumption is a super product. Laptop use 2-in-1. This is a keyboard attachment. Pen, touch display. So, this is a multifunctional product. This is the processor. So, the screen is gorgeous, bright, colors are high popping colors. Display. So, this is ASUS Slate QLED 2-in-1. If you want to subscribe to the channel, subscribe to the bell button. So, box so, this Slate QLED tablet is a bag. So, this travel bag. So, you can use this QLED Slate. That's the keyboard attachment. So, you can use the Slate tablet attachment to a laptop. You stand. So, this stand. So, this is an attachment to a laptop, proper laptop look. So, this is the attachments. This is ASUS Pen. So, this is the touch display. So, the pen is drawing, notes, scribble. So, this pen is a box. This display is the OLED panel. 13.3 inch display, 1080p resolution. 550 nits peak brightness மற்றும் 100% DCI-P3 color gamut ஓடி வருது. கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு நல்ல ஒரு ஐ பாப்பிங் கலர்ஸ் இதுல கிடைக்குது. சோ மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல உகந்த ஒரு டிஸ்ப்ளே இதுல தந்திருக்காங்க. சோ படம் பார்க்கிறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு லேப்டாப் இது. சோ இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா இதுல மேக்னெட்டிக் போகோ பின் தந்திருக்காங்க. சோ இது மூலமாக மேக்னெட்டிக்காக இதுல லாக் ஆயிடும். ஒரு நல்ல ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டம் இதுல தந்திருக்காங்க. இப்படி இதுல அட்டாச் ஆயிடுது. இத நீங்க கவராவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ யூஸ் பண்ணாத நேரம் இத அப்படியே மூடி வச்சுக்கலாம். சோ இந்த கிக் ஸ்டாண்ட் கூட மேக்னெட் மூலமாக பின்பக்கம் அட்ஜஸ்ட் ஆகுது. அதையும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சார்ஜ் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்க சார்ஜ் வச்சுக்கலாம். பட் 170 டிகிரி வரைக்கும் போகுது. ஸ்ட்ரைட்டாக 180 டிகிரி நிக்காது. 170 டிகிரி slanting la vechikalam. அப்புறம் இது ஒரு பென் தராங்க. சோ ASUS ஓட இந்த பென் இது பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு உங்களுக்கு போகும். அவங்க 1 இயர்னு சொல்றாங்க. அது 2 hours daily யூஸ் பண்ணதுக்கு Bluetooth மூலமாக இந்த ஸ்லைட் கூட நீங்க இத கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பென்ல ரெண்டு பட்டன் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மவுஸ் கிளிக்க்கு, இன்னொன்னு erase ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலயும் ஒரு பட்டன் இருக்கு. அத நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த பென்ல 4096 level of pressure sensitivity இருக்குன்னு சொல்றாங்க. இதுல 2H டிப் தராங்க. அடிஷனலாக HB மற்றும் HB டிப்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன மாதிரி டிப் வேணுமோ அத போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஸ்லீவ் தராங்க. யூஸ் பண்ண நேரம் இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்லேட்ல இத இப்படி போர்த்திக்கலாம். பென் ரொம்ப நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு. சோ நீங்க டிராயிங் பண்றதுக்கோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பென் தந்திருக்காங்க. சோ கீபோர்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கீபோர்டு இருக்கு. 1.4 mm கீ டிராவல் ஓடி வருது. கம்ஃபர்ட்டபிளாக இருக்கு. டைப்பிங் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபிளாக இருக்கு. டச் பேட் பாத்தீங்கன்னா 5.1 × 2.6 இன்ச்சுக்கான ஒரு டச் பேடும் தந்திருக்காங்க. அதுல பட்டன் ஃபங்க்ஷனும் ஒன்று இருக்கு. பட் இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா நீங்க யூஷுவலாக லேப்டாப் நம்ம லேப்ல வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் லேப்டாப்னே பேர் வந்தது. லேப்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணதுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. ஏன்னா இது டிட்டாச்சபிள் கீபோர்டுனால கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்கு. சராசரியா லேப்டாப்ல உள்ள ஸ்டர்டியான கீபோர்டு இதுல இல்லை. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா குவாட் ஸ்பீக்கர்ஸ் தானாங்க. டால்பி அட்மாஸ் ஓடி வருது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆவரேஜ் ரகத்துல இருக்கு. போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல 2 USB Type C போர்ட் இருக்கு. ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. ஒரு Type C போர்ட் ரைட் சைடுல தந்திருக்கலாம். கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும். பட் எல்லாமே லெஃப்ட் சைடுல அலைன் பண்ணிருக்காங்க. மேல பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. கேமரா 2 கேமரா தராங்க. பின்பக்கம் ஒரு 13 MP கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு 5 MP கேமரா இருக்கு. சோ இந்த ஸ்லேட்டோட weight பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு, கிக் ஸ்டாண்ட், ஸ்லேட் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 1.415 kg வருது. இந்த கீபோர்டு எடுத்துட்டு இந்த ஸ்லேட் வித் கிக்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 1.08 kg வருது. 1 kg கிட்ட வருது. ஸோ இந்த கிக்ஸ்டாண்டும் எடுத்துட்டு வெறும் டேப்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 780 grams வருது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ். இதான் வந்து இதோட ஒரு டிராபேக்னு நான் சொல்வேன். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம் N6000 சில்வர் சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து eMMC ஸ்டோரேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ். அதில் வந்து SSD ஸ்டோரேஜ் தராங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து SSD ஸ்டோரேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பூட் டைம் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோடிங்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB ரேம் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 ரூபா கிட்ட வருது. இந்த 8GB ரேம் வேரியண்ட் வந்து 63,000 ரூபா கிட்ட வருது. ஸோ விலையும் வந்து அதிகமாக இருக்குது இந்த 8GB ரேமோட வேரியண்ட். இப்போ இந்த N6000 சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இது எதிர்பார்க்காங்க. ஒரு பேசிக்கான யூஸுக்கு நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மெயில் அனுப்புறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஓகே இருக்கும். பட் ஹெவி டாஸ்க்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 8GB ரேம் வேரியண்ட்டை 256GB ஸ்டோரேஜோடு வாங்கும்போது விலை வந்து அதிகமாக இருக்குது. அந்த விலைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கலாம். ஏன் ASUS கூட அவங்களோட OLED கேஃப் சீரீஸில் வந்து லேப்டாப் வச்சுருக்காங்க. அந்த விலை கூட நீங்கள் வாங்கலாம், ப்ராப்பரான லேப்டாப்பாக கிடைக்கும். பட் விலை வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த விலைக்கும் அவங்க தரக்கூடிய இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் எனக்கு வந்து அது மேட்ச் ஆகலை. ஸோ இதோட யூஸ் கேஸ் அவங்க வந்து இது வந்து நார்மல் லேப்டாப் யூஸர்ஸ்க்காக இல்லை, இது வந்து ஒரு மீடியா கன்சம்ஷனுக்கு. சில பேருக்கு வந்து லேப்டாப் மாதிரி வேண்டாம், எனக்கு டேப்லெட் கன்வீனியண்ட்டாக எனக்கு வேணும், படம் பார்க்குறதுக்கு வெறும் இந்த கிக் ஸ்டாண்ட் மட்டும் வச்சு படம் பார்க்குறதுக்கு, ட்ராவலில் லைட்டாக கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் லேப்டாப் யூஸ் கேஸுக்கு வந்து இது கரெக்டாக வரல. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 50 Wh பேட்டரியில் இருக்குது. 9 hours பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 8 hours கிட்ட வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். இது வந்து Type-C சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. 65 watts பவர் இன்புட்டோடு இது வருது. ஸோ இதை வந்து ASUS Slate என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கியான ஒரு ப்ராடக்ட் கேட்டகரின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேப்டாப் ASUS-ஓட OLED லேப்டாப் சீரீஸ்லேயே நல்ல ஒரு லேப்டாப் வாங்கலாம். ப்ராப்பரான லேப்டாப்பாக, ப்ராப்பரான கீபோர்டெலாம் வச்சு ஒரு கரெக்டான ஒரு லேப்டாப்பாக நீங்கள் வாங்கலாம். அந்த 63,000 ரூபாய்க்கு இந்த 8GB வேரியண்ட் வாங்கும்போது வேறு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பட் எனக்கு வந்து லேப்டாப்பாக வேண்டாம், எனக்கு ட்ராவல் பண்ணதுக்கு லைட் வெயிட்டாக, கீபோர்டு எப்போவுமே எனக்கு தேவை இருக்காது, படம் பார்க்குறதுக்கு வெறும் இப்படி ஸ்டாண்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, டச் ஸ்க்ரீன் வேணும், பென் வேணும், லைட்டான டாஸ்க்குக்கெல்லாம் போகும். அதாவது மெயில் பண்ணுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லைட்டான ஒரு ப்ராடக்ட் போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு லேப்டாப் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. லேப்டாப் தான். இந்த மாதிரி 2-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து அது வந்து வேறு ரகம். எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்லேட் வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இதை வந்து ASUS-ஓட ஸ்லேட் நல்ல ஒரு டிஸ்பிளே, இந்த மாதிரி ஒரு 2-in-1 கன்வீனியன்ஸ் ஓடி வருது. டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கீபோர்டு கவரை யூஸ் பண்ணி லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா கன்சம்ஷனுக்காக டார்கெட் பண்ணி இது கொண்டு வந்துருக்காங்க, லைட் ஒர்க்குக்காக கொண்டு வந்துருக்காங்க. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணாது, இன்னொரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் இந்த வீடியோ தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்க.